வெளிவராத பாடல் கண்டுபிடியுங்கள். இசையமைப்பாளர் ரஹ்மான். இசையமைப்பாளர் ரஹ்மான் ஆஸ்கார் விருது நாயகன். எப்பவாவது அவர் புதிர் போடுவார். அந்த புதிர் சமீபத்தில் ஒரு பாடலை வெளியிட்டு இந்த பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது, இடம்பெறப்போகிறது என்று சொல்லுங்கள். இந்த பாடல் தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் ரிலீஸ் ஆகிறது என்று சொல்கிறார் என்று கேட்டிருக்கிறார் ரஹ்மான். எந்த பாடல் என்று கண்டுபிடிங்கள் என்று ரசிகர்களை கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் ஆரம்பத்திலேயே வலைதளங்களில் சில ரசிகர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள், இது பார்த்திபன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் இரவின் நிழலில் இந்த பாடம் இடம்பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த படத்தில் என்பதை படம் வந்த பிறகுதான் தெரியும். சிவகார்த்திகேயன் பிறந்தநாளுக்கு கேக் வாங்கி வந்து கொண்டாடிய நாய்ச்சுவனுடைய சூரி. சூரியும் சிவகார்த்திகேயனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கதாநாயகன், காமெடியன். இதனால் பல படங்களில் அவர்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி சிவகார்த்திகேயனும் சூரியும் நடித்த பல படங்கள் வெற்றியாகி குவித்தன. அந்த அடிப்படையில் சமீபத்தில் சிவகார்த்திகேயன் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடும்போது யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு பிரம்மாண்டமான கேக்கை எடுத்து வந்து சூரி பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டி கொண்டாடினார். சூரி கொண்டு வந்த பிறந்தநாள் கேக்கில் தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இதை பார்த்த ரசிகர்கள் அண்ணன் தம்பி பாசம் பொங்கி வழிகிறது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திருமணமா? ராஷ்மிகா பதிலடி. ராஷ்மிகா மந்தனாவுக்கு திருமணம் என்று பல பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்தது. இது பற்றி அவர் பதிலளித்து கூறியிருப்பார். காதல் என்பது புரிதல், அறிதல், தெளிதல். இருவரையும், காதலனும் காதலனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பிறகு, முதிர்ச்சி அடைந்த பிறகு வருவதுதான் காதல். இதில் ஒருவர் மட்டும் காதலித்தால் போதாது. நான் இன்னும் காதலிக்க தொடங்கவில்லை. எனக்கு காதலிக்கிறதுக்கான வயசும் கிடையாது, திருமண வயசும் இன்னமும் நான் வரவில்லை. நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. காதல் என்பது மனதிலிருந்து தோன்றும் புது வகையான இன்பம் தருகிற உணர்வு. அந்த உணர்வு எனக்கு இன்னும் வரவில்லை. எனவே இப்போதைக்கு திருமணம் நோ என்று அறிவித்து விட்டார் ராஷ்மிகா மந்தனா. சிகரெட்டை ஊதி தள்ளும் மெகா ஆகாஷ் சொந்த படம் தயாரிக்கிறார். ரஜினியுடன் பேட்ட, தனுஷுடன் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா ஆகிய படங்களில் நடித்தவர் மெகா ஆகாஷ். பார்ப்பவருக்கு பளிச்சென்று இருப்பார். கவர்ச்சியான முகம், கவர்ச்சியான தோற்றம். இவர் சமீபத்தில் ஒரு ஸ்டில்லை வெளியிட்டிருக்கிறார். சிகரெட்டை ஊதி தள்ளுவது போல ஒரு ஸ்டில்லை வெளியிட்டிருக்கிறார். இதனால் ரசிகர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, மேகா ஆகாஷ் அனுபவம் இருந்தவர் போல சிகரெட்டை ஊதி தழுகிறார். ஒருவேளை மேகா ஆகாஷுக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருக்கிறதோ என்னவோ என்று சந்தேகம் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மேகா ஆகாஷ் சொந்தமாக படம் தயாரிக்கப் போகிறார். அந்த படத்தில் இந்த கேரக்டர் மேகா ஆகாஷ் சிகரெட்டை ஊதி தள்ளும் கேரக்டர் நடிக்கிறார். இந்த படத்தை அம்மா பெயரில் தயாரிக்கிறார் மெகா ஆகாஷ். அபிமன்யு ரெட்டி தயாரிக்கும் படம் இது. தமிழ் தெலுங்கில் தயாராகிறது. மேகா ஆகாஷ் தயாரிக்கும் புதிய படம். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. குமாரி சச்சு பகிரங்க அறிவிப்பு. குமாரி சச்சு எஸ் ஏ சாமி இயக்குனர் அவர்களால் 4 வயதில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர். 13 வயதிலே கதாநாயகி ஆனார். ஏவிஎம் தயாரித்த படத்தில் வாள்வீச்சு வீரர் விஜயபுரி ஆனந்தன் ஜோடியாக நடித்தார். படத்தின் பெயர் விஜயபுரி வீரன். சிறந்த நடனம் பயிற்சி உள்ளவர் சச்சு. பல படங்களில் அவர் கதாநாயகியாக நடித்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை திசை மாறியது. எப்படி என்றால், அனைவருடனும் ஜோடி சேர்ந்து நடித்த காமெடி நடிகை என்று புகழ் பெற்றார் சச்சு. நாகேஷ், சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன் என்று பலருடனும் ஜோடி சேர்ந்து நடித்தார் குமாரி சச்சு. ஏன் நீங்கள் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சச்சுவிடம் கேட்டதற்கு, ஆரம்பத்தில் கதாநாயகி, பின்னர் காமெடி வேடங்கள் என்று சொல்லி 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் சுழன்று படத்தில் நடித்து கொண்டிருந்தேன். திருமணம் எண்ணமே எனக்கு தோன்றவில்லை. திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிற பொழுது திருமண வயதை தாண்டி விட்டது. எனவே அப்படியே காலத்தை கடித்து விட்டேன். டிவி தொடர்களிலும் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறேன். பாட்டி வேடங்களிலும் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னார் குமாரி சச்சு. குமாரி சச்சுவும்
நடிகர் ஏஆர்எஸ்ஸும் நட்பு வட்டத்தில் இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. குமாரி சச்சியும் நடிகர் ஏஆர்எஸ்ஸும் பொது விழாக்களில் ஒன்றாக கலந்து கொள்வதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா குமாரி சச்சுவை ஈழிசை நாடகமன்ற தலைவராக அறிவித்தார். சச்சுவும் ஜெயலலிதாவும் நெருங்கிய தோழிகள். வெண்ணிராடை படத்திலிருந்தே இருவரும் நெருங்கிய தோழிகள். நலிந்த கலைஞர்களுக்கு என்னாலான உதவிகளை ஈழிசை நாடகமன்ற தலைவர் பதவியின் மூலமாக செய்தேன். நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஏனென்றால் காதலிக்க நேரமில்லை என்றார் சிரித்து கொண்டே சச்சு. கணவர் அனுமதியின் பேரில் மீண்டும் நடிக்க வந்த கேஆர் விஜயா. நடிகை கேஆர் விஜயா, புன்னகை அரசி, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என்று அனைத்து நட்சத்திர நடிகர்களுடன் ஜோடியாக நடித்தவர் கேஆர் விஜயா. பழனியில் ஆரம்பத்தில் ரெக்கார்டன்ஸ் ஆடிக்கொண்டிருந்தவர் தான் கேஆர் விஜயா. கற்பகம் படத்தில் அவரை கதாநாயகி அறிமுகப்படுத்தினார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். அதே கற்பகம் ஸ்டூடியோவை விலைக்கு வாங்கினார் கேஆர் விஜயா. அதற்கு பக்கத்திலே ஒரு 10 ஏக்கர் நிலத்தையும் வாங்கி போட்டார் கேஆர் விஜயா. ஆனால் நலிந்து போன கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு பல படங்களில் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து தன்னுடைய நன்றிக் கடனை தீர்த்து கொண்டார் கேஆர் விஜயா. ஊட்டி உறவு உறவு படத்துக்கு ஃபைனான்ஸ் செய்தவர் அவருடைய கணவர் வேலாயுதன் நாயர். வேலாயுதன் நாயருக்கு தன் வீட்டிலிருந்து மீன் குழம்பு செய்து வந்து பரிமாறினார் ஊட்டி உறவு உறவு படப்பிடிப்பில் வேலாயுதன் நாயர். அந்த மீன் குழம்பு வேலாயுதன் நாயரை மயக்கி விட்டது. வேலாயுதன் நாயருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கின்றன. ஆனாலும் கேஆர் விஜயாவை கேட்டார், என்னை திருமணம் செய்து உள்ளவராயா என்று. வேலாயுதன் நாயரும் மலையாளி, கேஆர் விஜயாவும் மலையாளி, அவரும் வசதியானவர். எனவே இரண்டாவது மனைவியாக இருக்க சம்மதித்து விட்டார் கேஆர் விஜயா. அவருக்கு மகளும் உண்டு. வேலாயுதன் நாயர் என்ன சொன்னார்னா, நான் கோடீஸ்வரன், எனக்கு நிறைய வசதி இருக்குது, எனவே நீ நடித்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிடு என்று சொன்னார். எனவே கேஆர் விஜயா சினிமாவில் நடிப்பதற்கு முழுக்கு போட்டார். ஆனால் அக்கா தங்கை என்ற ஒரு படம் தேவர் ஃபிலிம் சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரிப்பதாக இருந்தார். அக்கா வேடத்துக்கு சௌகாஜனை ஒப்பந்தம் செய்து விட்டார். தங்கை வேடத்துக்கு அவருக்கு நினைவில் வந்த ஒரே நடிகை கேஆர் விஜயா தான். இந்த வேடத்துக்கு கண்டிப்பாக கேஆர் விஜயா தான் பொருத்தமாக இருப்பார் என்று சொன்னதற்கு, இல்லைங்க அவர் கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாருன்னு சொன்னதுக்கு, இரியா நானே போய் கேட்குறேன்னு சொல்லி அவரே காரில் வந்து கேஆர் விஜயாவுடன் நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்க வந்தார். அப்போது வேலாயுதன் நாயரும் இருந்தார். அப்போது வேலாயுதன் நாயரிடம் என்ன சாண்டோஸ் நம்பா சொன்னார், மாப்பிள என்ன மாப்பிள, தங்கச்சி நல்ல நடிப்பா, இந்த படத்தில் அக்கா தங்க படம் எடுக்கிறேன், தங்கச்சியாக தான் நடிக்க போகிறா கேஆர் விஜயா, சரின்னு சொல்லுங்கள் மாப்பிள என்று சொன்னதும், இவ்வளவு உரிமையோடு கேட்கிறாரே சாண்டோஸ் நம்பா தேவர் என்று சொல்லி வேலாயுதன் நாயர் நடிக்க சம்மதித்தார். அதற்கு பிறகு பல படங்களில் நடித்தார் கேஆர் விஜயா. கணவன் சம்மதத்தின் பேரில் நான் நடிக்க வந்தேன் என்று சொன்னார் கேஆர் விஜயா. நான் இரண்டாவது மனைவியாக வாழ்ந்தாலும் என் மீது பேரன்பு கொண்டவர் என்னுடைய கணவர் வேலாயுதன் நாயர் என்று பெருமிதத்தோடு சொன்னார் புன்னகை அரசி கேஆர் விஜயா. இறைவனுக்கு நன்றி. உறவுகள் தொடர்கதை. இளையராஜா மகிழ்ச்சி வெள்ளத்தில். கடந்த 18 ஆண்டுகளாக இளையராஜா அவருடைய தம்பியும் இசையமைப்பாளரும் தயாரிப்பாளரும் நடிகருமான கங்கையமரனுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பேசாமல் இருந்தார்கள். இளையராஜாவும் கங்கையமரனும் தான் பேசாமல் இருந்தார்களே தவிர, கங்கையமரனின் வாரிசுகள் இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகர் பிரேம்ஜி அமரன், இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் எப்போதும் போல நண்பர்களாகவே இருந்தார்கள். அப்பாவும் பெரியப்பாவும் பேசிக்கொள்ளவில்லையே என்ற தாக்கமெல்லாம் அவரிடம் இருந்ததே இல்லை. வெங்கட் பிரபு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். இப்போது திடீரென்று 2 தினங்களுக்கு முன்பாக கங்கையமரனும் இளையராஜாவும் சந்தித்து பேசி கொண்டார்கள். சந்தித்தவுடன் கால்களில் விழுந்து ஆசி பெற்றார் கங்கையமரன். கங்கையமரன் மனைவி சமீபத்தில் இறந்து விட்டார். கங்கைமரன் மனைவி மரணத்துக்கு போகாத இளையராஜா வந்திருந்த கங்கைமரனிடம் அவருடைய மனைவியின் மரணம் குறித்து விசாரித்து ஆறுதல் கூறினார். இனிமேல் எல்லாம் நீங்கள் தானே என்று கண்ணீர் மல்க சொன்னார் கங்கைமரன். கங்கைமரன் சொல்லும் பொழுது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையே
இளையராஜாவின் கையில் தான் இருக்கிறது, எல்லாவற்றையும் அண்ணனிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்னார் கங்கைமரன். சமீபத்தில் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போனது. எனவே இனிவரும் காலத்தில் அண்ணனுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் கங்கைமரன். அதே நிலைதான் இளையராஜாவுக்கும். நீரடித்து நீர் விலகாது என்பதற்கு இளையராஜாவும் கங்கை அமரனும் உதாரணமாக போனார்கள். அது மட்டுமில்லை, இளையராஜா சொல்லியிருக்கிறார் கங்கை அமரனுடன் இணைந்தது பற்றி. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், இறை அருளுக்கு நன்றி, உறவுகள் தொடர்கதை என்று சொன்னார் இளையராஜா.